ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு வைஷு வீடு. இன்றைக்கி வந்து காலையில் 6:30 ஆச்சுங்க. யூஸ்வலாகவே வந்து நான் தூங்கி எழுந்ததும் பால்கனியில் வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இந்த லேக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்னுடைய செடிகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என் வேலையை ஆரம்பிப்பேன். அது வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், அதே மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுக்கும். இது எனக்கு பிடிச்ச செடி, நம்மளுடைய கருவேப்பிலை செடி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு, யூஸே பண்ணாமல் பத்திரமாக வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் என்னுடைய பையனும் வந்து மெயின்டைன் பண்ணுற அவங்களுக்கு பிடிச்ச செடிகள். ஸோ இதெல்லாம் பார்த்து ரசித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாளோ அதை தாங்க நானும் பண்ணுறேன். கிச்சனுக்கு வந்தாச்சு. காலையில் வந்து மினி சாம்பார் இட்லி செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் கடையில் போய் அவ்வளோ காசை கொடுத்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கும் வயிறுக்கும் பத்தாமல் இத்தனூண்டு இட்லியை கொடுப்பாங்க, அதை வீட்லேயே செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடலாமே அப்படின்னு காலையில் வந்து சாம்பார் இட்லிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் வந்து துவரம்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு நல்லா கழுவி அதில் தண்ணி, மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு அதை வேக வைக்க போகிறேங்க. விளக்கெண்ணெய் வந்து ஆக்சுவலாக வெளியில் பொங்கி வராது அப்படிங்குவாங்க, பட் என்னுடைய குக்கரை பொறுத்த வரைக்கும் எதை ஊற்றுனாலுமே எனக்கு வந்து பொங்கி பொங்கி தான் வருங்க. அது என் குக்கருக்கும் எனக்கும் உள்ள ராசி. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கெண்ணெய் போட்டால் வந்து கொஞ்சம் பூ மாதிரி வெந்து கொடுக்கணும். ஸோ அதை நான் வந்து டிஃபால்ட்டாகவே செய்கிறேன். என்ன ரீசனுக்குன்னு ஆக்யூரேட்டாக தெரியலனாலும் அதை எப்போவுமே செய்வேன். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியையும் கையோட ஊற வைக்கிறேன். ஏன்னா புளி கரைக்கிறது வந்து ஊற வைக்கலைன்னா கஷ்டம். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கடாயி, இண்டோலியம் கடாய், யாருக்கும் எந்த விளம்பரமும் இல்லைங்க. இது என்ன, நான் சாதாரணமாக ஒரு கடையில் வாங்கின இண்டோலியம் கடாய், பட் அதோடைய ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும், அதனால தான் சொன்னேன் என்னுடைய ஃபேவரட் கடாயின்னு. ஸோ அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா தனியா, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சீரகம், இதெல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கணும். இந்த காஞ்ச மிளகாவும் பெப்பரும் தான் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையானது. நான் வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எதில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் பாட்டில் தாங்க. நிறைய ஜாம் பாட்டில் நான் பொறுமையாக சேர்த்து வச்சுருக்கேன், அதை தான் வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட ஒரு அழகான மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. போய் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அது இதுன்னு சொல்லி கடையில் காசை கொடுத்து காசை கறி ஆக்குறதுக்கு பதிலாக நம்ம வாங்குகிற ஜாம் பாட்டிலே காலி ஆகிட்டதுக்கப்புறம் கழுவி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், பணமும் மிச்சமாகும்ல. சரி, அடுத்தது வந்து இப்போ நான் கடாயில் வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 பத்து அளவுக்கு தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதை வந்து மையாக அரைச்சிக்க போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்களா என் குக்கர் எனக்கு வேலை வச்சுடுச்சு, ஃபுல் தண்ணியும் வந்து வெளியில் வந்தாச்சு. அது வேறு இப்போ சமையல் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் அது வேறு க்ளீன் பண்ணணும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ கேரட் இருக்குது. நான் வந்து கேரட்டும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து இப்போ இருக்கிற சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சும்மா மொட்டு மொட்டுன்னு இருக்குது, உரிக்கிறதுக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால அடிக்கடி நான் இப்போ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து கேரட் வச்சுருக்கேன். இந்த கத்தி பார்த்திங்கன்னா என்கிட்ட 11 வருஷமாக இருக்குங்க. கத்தி வாங்கும்போது ஒரு டிப்ஸ், இந்த பிளெயினாக இருக்கிற மாதிரி வாங்காமல் கொஞ்சம் சொறி சொறி டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாடலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிளண்டே ஆகாதுங்க. அது வந்து டிப்ஸ் நம்பர் 2 இந்த வீடியோவில். இப்போ அடுத்தது வந்து நான் அந்த வதக்கி வச்சதெல்லாம் மையை அரைச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் அட் அ டைம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு கையை விட்டு அப்படி எடுக்கும்போது நல்லா இருக்குது, ஈஸி டு ஹேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கி முடிச்சிட்டக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்ற போகிறேன். ஊற்றி அது வந்து கொதி வர வரைக்கும் நான் வந்து அதை மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். ஏன்னா மூடி வச்சு கொதிக்க விடும்போது இன்னும் கொஞ்சம் கேரட் வேகும்ல அதுக்காக. ஸோ புளியெல்லாம் ஊற்றி கொதிக்கும் போதே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணி வந்து கொதி வந்துட்டக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்து ஒரு கொதியை விட்டால் சூப்பரான மணம் மணக்கிற வந்து
ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிருங்க. ஸோ நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து மணி சேவிங் டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஜாம் பாட்டிலெல்லாம் வந்து நம்ம சேகரித்து அதை வந்து பத்திரப்படுத்தி அதையே வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸோ இல்லை மளிகை சாமான் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் என்னென்னா, ஒரு பொருள் வாங்கினா அது பல காலத்துக்கு வர மாதிரி நம்ம யோசிச்சு வாங்கணும். அந்த கத்தி நான் சொன்னது பார்த்திங்களா, அது 11 வருஷம் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கார் வாங்கி வச்ச கத்தி. பட் அது வந்து ஒரு தடவை கூட அது சாணம் பிடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி இருக்கும், சொறி சொறியாக இருக்கும். ஸோ அதுக்கு சாணம் பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அடிக்கடி வாங்குறதுக்கு பதிலாக நல்லா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பல வருஷங்கள் வர மாதிரி பார்த்து வாங்கினோன்னா வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு வகையான பணம் சேவ் பண்ணுற ஒரு விஷயம்தான். இப்போ வந்து மிக்சியில் இருந்த அந்த அரவை இருக்குல்ல, அந்த கிரேவி, அதை வந்து நான் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். தண்ணியும் வந்து ஊற்றிருக்கேன், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்துட்டக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிற பருப்பு, பாசி பருப்பும் துவரம் பருப்பும் வேக வச்சுருக்கோம்ல, அது ரெண்டுத்தையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு போடணும். பருப்பு பருப்பாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நல்லா மசிச்சுட்டு உள்ளே போடலாம். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னன்னு தெரியுமா, அதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, காசு மிச்சம் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்பூன் ரெஸ்ட் அது இதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கரண்டி ஷேப்லேயே வாங்கி எல்லோரும் வச்சிட்ருக்கிறது ஃபேஷனாக போயிடுச்சு. பட் அது வந்து லாஜிக்கே இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயங்க. பார்த்திங்கன்னா இப்போ கரண்டி இருக்குது, அங்கே வந்து நான் வேக வச்ச குக்கர் இருக்குது, இந்த கரண்டியை தூக்கி அந்த குக்கர் மேலே வைக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிளெயின் தட்டு இருந்ததுனால அது மேலேயே வச்சுட்டு கடைசியாக அந்த தட்டியும் குக்கரையும் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டா வேலை முடிஞ்சுது. இதுக்காக அந்த ஸ்பூனு வைக்கிற மாதிரியே, அந்த கரண்டி வைக்கிற மாதிரியே கரண்டி ஷேப்பில் வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து கரண்டி கீழே உழுகாமல் பத்திரமாக வச்சுட்டு டைமும் காசும் தேவையில்லாமல் செலவுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் பாத்திரம் இருந்ததுனாலோ இல்லை பருப்பு வேக வச்ச பாத்திரம் இருந்ததுனா அதில் அழகாக கரண்டியை போட்டோமா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி வச்சோமான்னு வேலையை பார்க்கலாம். ஸோ இது வந்து மணி சேவிங் டிப்ஸ் நம்பர் 3. இப்போ மினி இட்லி ஊற்றுற டைம் வந்துருச்சுங்க. சூப்பராக அடுக்கு தட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும், பிகாஸ் அது வந்து கீழ்த்தட்டிலெல்லாம் நிறைய தண்ணி போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா மல்லிகைப்பூ மாதிரி சூப்பர் மாவு வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து சின்ன கரண்டி இருக்குது பார்த்திங்களா, தயிர் ஊற்றுற கரண்டி மாதிரி, அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வைக்க போகிறேன். தட்டில் எண்ணெயெல்லாம் போடலங்க, இது ஸ்டீல் தட்டு தான். ஆறுனக்கப்புறம் எடுக்கும்போது அது சூப்பராகவே ஒட்டாமல் வந்துடும். அது இதுக்கு தேவையில்லாமல் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு, ஆவியில் எண்ணெய் இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ அதில் எண்ணெய் தடவுறது வந்து லாஜிக்கே இல்லை. ஸோ நான் எல்லா தட்டிலையும் வந்து எண்ணெயே ஊற்றாமல் ஊற்றிட்டேன் மாவெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த இட்லி மாவு இருக்குல்ல, ஒரு குழிக்கும் அடுத்த குழியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அது வெந்து வரும்போது மேலே இருக்கிற தட்டில் முட்டும். ஸோ அப்படி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வச்சிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இட்லி தட்டு வாங்கும்போது அந்த கீழே இருக்குல்ல, அந்த தட்டோடைய கீழே அந்த கால் மாதிரி, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இட்லி வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இது இன்னொரு டிப்ஸ். அடுத்தது இந்த பிஜன் சாப்பர் இருக்குது பார்த்திங்களா, சூப்பர் சாப்பருங்க. 200 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், விளம்பரமெல்லாம் இல்லை. ஆனால் வந்து ஒரு வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அப்படி இல்லாட்டி தக்காளி, இதெல்லாம் வந்து நைஸாக சூப்பராக வந்து வெட்டி கொடுக்கும். அப்படியே போர்ட்டபிள் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நடந்துகிட்டே டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கு வெங்காயம் நறுக்கலாம். வீடும் மெஸ் ஆகாது, உங்கள் கண்ணிலையும் தண்ணி வராது, ரொம்ப சூப்பர் ஈஸியாக இருக்குங்க. ஸோ அந்த வெங்காயமும் கொத்தமல்லி எதுக்குன்னா கடைசியாக தூவி விடுறதுக்காக அதை வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, கிரைண்ட் இல்லை, இது பண்ணியிருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 இட்லி இருக்கிற தட்டு. ஸோ ஒரு தட்டை வந்து எடுத்து அதை வந்து இட்லியை எடுத்துட்டு சாம்பாரை ஊற்றிட்டு திருப்பி அடுத்த 5 இட்லியை எடுத்து திருப்பி சாம்பார் ஊற்றுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இட்லிலையும் வந்து உங்களுக்கு சாம்பார் நல்லா பிடிக்கும். அடுத்தது கொஞ்சம் தாராளமாக நெய், அம்மா வீட்டு நெய் தான், சூப்பராக வந்து அதை மேலே ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற, சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அண்ட் கொத்தமல்லியை மேலே தூவி ஸ்பூனை போட்டு சாப்பிட்டா 200 ரூபாய் or 150 ரூபாய், சூப்பர் மிச்சங்க. அதாவது ஒருத்தருக்கு 150 ரூபான்னு நான் சொல்கிறேன். அப்போ ஃபேமிலியாக போய் சாப்பிட்டா இந்த மாதிரி வந்து ஒரு 3 பிளேட்டு வாங்கினா எவ்வளோ செலவாகும். வீட்டிலேயே அது கலக ஜம்முன்னு செஞ்சு அந்த சாம்பாரை மிச்சம் வச்சா கூட நைட்டு கூட அதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிடலாம், காசை பற்றி யோசிக்காமல். ஸோ காலையில் வந்து ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான இட்லி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லியை விட சாம்பார் தான் நிறைய உள்ளே போச்சு, அந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீனும் நம்ம சேர்த்திக்கிறோன்னு வைங்களேன். இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் மிச்ச பப்பாயா வந்து எங்களுக்கும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நான் க்ளீன் ரேப் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கொஞ்சம் மத்தியானமாகவோ இல்லை கொஞ்சம் அந்த வெயில் தாலை சாப்பிட்றதுக்காக வச்சுருவேன்.
ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு மணி சேவிங் டிப்ஸ் என்னென்னா, ஃபேஸ் மாஸ்க்கு, அந்த க்ரீம், இந்த க்ரீம் அப்படி எல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் பப்பாளியோ தக்காளியோ எது எது இருக்குதோ அதை வந்து அழகாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் பேக், ஸோ கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து டக்குன்னு க்ளோ தெரியலனாலும், இன்ஸ்டன்ட் க்ளோ தெரியலனாலும், அழகாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது தாராளமாகவே யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுட்டு போன பப்பாளியில் தோலில் அத்தனை சதை இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணினேன், கத்தி எடுத்து ஒரு குட்டி குண்டாவை எடுத்து இந்த தோலில் இருக்கிற சதையெல்லாம் வழித்து எடுக்க ஆரம்பித்தேன். தோலோடு இல்லை, ஆனால் அந்த சதையே பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி அதை நான் ஃபேஸ் பேக்காக இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேங்க. எப்போ பப்பாளி வாங்கினாலும் அவர் வெட்டி வச்சுட்டக்கப்புறம் இந்த தோலை வந்து நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். அதுலேருந்து எல்லா சதையும் எடுத்து மிக்சி ஜார் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கேங்க. அக்காவுடைய பழைய மிக்சி வந்து அவள் போடுறதா இருந்தது புதுசு வாங்குறதுக்காக. அதில் வந்து ஜாரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா என்னுடைய மிக்சிக்கு அந்த ஜார் செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தலைக்கு வெங்காயம் அரைக்கிறதோ, இல்லை ஆலோவேரா அரைக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்காக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் அரைக்கிறதோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா சமையல் ஜார் யூஸ் பண்ணினா அதில் ஸ்மெல் எல்லாம் வருமோ அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு தனியாக ஒரு ஜார் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளியில் அத்தனை சதை அந்த தோலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுக்கும்போது எனக்கு தாராளமாகவே எனக்கு பேஸ்ட் கிடச்சிது. அதை வந்து என் ஃபேஸுக்கு பூசிட்டு மிச்சத்தை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களே, நல்ல பொருள்கள், ஸ்கின்னுக்கு ஏற்ற பொருள்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டு, இந்த வாஷு, அந்த வாஷினெல்லாம் வந்து 1000 விளம்பரம் இப்போ டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு லாங் ரன்னில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க்கு தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃபேஸ் பேக் போட்ட ஃபீல் இருக்கும், ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் என்னென்னா கண்டிப்பாக ஹார்ம்லெஸ்ஸு. அதுக்கும் மேலே என்னென்னா பணமும் மிச்சவங்க தேவையே இல்லாமல் காசு கொடுத்து கண்டதை வாங்கி போடுறதுக்கு பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி போட்டுட்டு பணத்தையும் மிச்சம் பிடிக்கலாம், ஸ்கின்னையும் பாதுகாக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மணி சேவிங் டிப்ஸில் இத்தனை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய வே ஆஃப் லிவிங். நான் வந்து யூஸ்வலாக அவ்வளோ ஈஸியாக செலவு பண்ண மாட்டேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தால் தெரியலங்க அது எவ்வளோ தூரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணுற வேலையை பார்க்கணும். நான் எல்லாம் யூஸ்வலாக என்னென்னா கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு நானே என் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வீட்டிலேயே சமையல் பண்ணிடுவேன். ஹோட்டலுக்கு போனால் என்ன செலவாகுமோ அந்த பணத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சிருவேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஹோட்டலுக்கு போயிருந்தால் எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் இன் அ வைல் ஹோட்டல் போகலாங்க, அதாவது நம்மளுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை. பட் அதையே வந்து சோம்பேறித்தனத்துக்காக போகிறது செலவு, தேவையில்லாத செலவு. இப்போ அடுத்தது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன வேலை இருக்கும், காலையில் செஞ்ச பாத்திரங்கள் எல்லாம் கழுவுங்க. நம்மளுடைய வீடியோ அதை போய் நம்ம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஃபியூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ, டாடா, டேக் கேர்.